ஐ ஃபென்ஸ் கிஷோ பகட் வந்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே டூக்கு உண்டான ப்ராக்டிசம் ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே இதில் வந்து பாருங்க டோட்டலாக வந்து சம் நம்பர் பதினொன்று டு இருபது வரைக்கும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டே ஒன்னுக்குண்டான ப்ராக்டிசமில் ஒன்று டு பத்து வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செப்பரேட்டாகவே ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்கமிங் வீடியோஸும் நம்ம வந்து அதில் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ பார்க்காதவங்க ஓகே இல்லை டெய்லி பத்து பத்து சம் நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சரி ஓகே இப்போ அதில் பார்க்கலாம் பதினோரா சம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம முடிச்ச டாப்பிக்காக தனிவட்டி கூட்டு வட்டி சம்மந்தமாக தான் இருக்கும் சரிங்களா

ஆறு மாதம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா ஸோ மந்த்தை நம்ம ஈராக கன்வெர்ட் பண்ணணுன்னா ஆறு டிவைட் பை டுவெல் பண்ணணும் மந்த்தை இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டுவெல்ல டிவைட் பண்ணணும் இதே நாட்கள் இருக்குது இப்போ ஆறு நாட்கள்னு இருக்குன்னா அதை முந்நூற்றி அறுபத்தஞ்சால் டிவைட் பண்ணால் அது ஈராக மாறிக்கும் ஈராக இருக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல என்னோடய வேலையை எடுத்துக்கணும் ஒரு வருடம் அப்படின்னா தான் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ஆறு மாதத்துக்கு வெறும் போய் ஆறுன்னு போட்டு நீங்கள் போய் கால்குலேட் பண்ண முடியாது ஆறு வருஷம் கொடுத்தா தான் ஆறுனு எடுத்துக்கணும் ஆறு மாதம் கொடுத்தா ஆறு பை தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன்று ஒன்றரை வருஷம் அப்போ ஒன்று ஆறு பை பன்னெண்டு இந்த ஆறு பை பண்டை நம்ம அடித்து போடலாம் அப்படி இல்லைன்னா கிராஷ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியாகவும் அடித்து போடலாம் இப்போ நான் இங்கேயே அடித்து போட்டுக்கிறேன் ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு அப்போ என்ன வரும் ஒன்று ஒன்று பை ரெண்டு இப்போ நம்ம கிராஸ் இது பண்ணலாம் ஓகேவா ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அப்போ மூணு பை ரெண்டு அப்போ என்னோடய வேல்யூ நமக்கு எவ்வளவு த்ரீ பை டூ இப்போ நான் வந்து ஃபார்முலை சப் ஷூ பண்ணுறேன் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பி வேல்யூ நமக்கு எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ஓகே என்னோடய வேல்யூ நமக்கு எவ்வளவு த்ரீ பை டூ இன்ட்டு ஆரோட வேல்யூ எட்டு இன்ட்டு கீழே ஹண்ட்ரட் இருக்கா அப்போ ஒன்று பை ஹண்ட்ரட் அப்போ இந்த நாலு இந்த ரெண்டுங்கிறது கீழே வந்துடும் அவ்வளோதான் ஹண்ட்ரட் பக்கத்தில் வந்துடும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா செஞ்சு பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஓகே ஓரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓகே வேறு என்ன அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எழுவத்தஞ்சி இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு அப்போ மூ எழுவத்தஞ்சி நமக்கு எவ்வளவு நூற்றி ஐம்பது சரி மூணு எழுவத்தஞ்சில் ரெண்டு எழுவத்தஞ்சி ரெண்டு எழுபத்தஞ்சி எவ்வளவு நூற்றம்பது அப்போ மூணு எழுவத்தஞ்சி எவ்வளோ வரும் நமக்கு ஓகே அப்படி போட்டாதீங்க இப்படி போட்டுங்க நாலு இன்ட்டு எழுவத்தஞ்சி இருக்கா நாலு இன்ட்டு எழுபத்தஞ்சி நமக்கு எவ்வளவு ரெண்டு எழுபத்தஞ்சி நூற்றம்பது நாலு எழுபத்தஞ்சி முந்நூறு ஓகேவா வாப்பா முந்நூறு இன்ட்டு மூணு அப்போ என்ன எனக்கு நமக்கு தொள்ளாயிரம் ஓகேவா ஓகேவாப்பா ஆப்ஷன் நமக்கு டி புரிஞ்சிங்களா உங்களுக்கு எப்படி போட்டேன்ட்டு ஸோ ரொம்ப சிம்பிள் தான் என்னென்னா இந்த மந்தாக கொடுத்தா எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிச்சுனா இந்த சம் ரொம்ப ஈஸி ஓகேங்களா சரி அடுத்த பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் சம் நம்பர் பன்னெண்டு ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களில் வட்டி வீதம் பதினாறு ரெண்டு பை மூணு சதவிகிதம் எனில் தனிவட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இதுவும் சேம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் ஓகேவா அப்போ பி வேல்யூ நமக்கு எவ்வளவு அறுபத்தி எட்டாயிரம் ஓகே அடுத்தது என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா நைன் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ நைன் மந்த் அப்படிங்கும்போது நைன் பை டுவெல்னு போடணுமா என்ன பன்னெண்டால் டிவைட் பண்ணுமா ஒன்பது மாதம் மட்டும் தான் கொடுத்துருங்க அப்போ ஒம்பது பை பன்னெண்டு இது அடிச்சு போட்டால் நமக்கு என்ன வரும் மூணு ஒம்பது நாமுன்னு பன்னெண்டு அப்போ மூணு பை நாலுன்னு எடுத்துக்கலாம் ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ எழுதுகிற மாதிரிங்க ஆரோட வேல்யூ பதினாறு ரெண்டு பை மூணு இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் பின்னமாக மாற்றிக்கணும் இப்போ கலப்பு பின்னமாக இருக்குது நம்ம பின்னமாக மாற்றிக்கணும் அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது நம்ம ஃப்ராக்ஷன் டைப்பில் மாற்றிக்கணும் மூ பதினாறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு ஐம்பது அப்போ ஐம்பது பை மூணு புரிதுங்களா அப்போ ஆரோட வேல்யூ நம்ம ஐம்பது பை மூணு எடுத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் பின்னமாக தான் மாற்றிக்கணும் கலப்பு பின்னமாக இருந்தால் நம்ம பின்னமாக மாற்றினா தான் நம்ம அடித்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நமக்கு ஃபார்மில் என்னது எஸ்ஐ ஈ ஈ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பி வேல்யூ நமக்கு எவ்வளவு அறுபத்தி எட்டாயிரம் எண்டு என்னோட வேல்யூ மூணு பை நாலு எண்டு ஆரோடய வேல்யூ ஐம்பது பை மூணு எண்டு அந்த ஹண்ட்ரடுக்கு வந்து ஒன் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் இப்போ இது அடித்து போட்டேன்னு ஆன்சர் சரி அடித்து போடுறீங்களா ஸோ அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எட்டாயிரத்தி ஐநூறுனு வரும் ஓகேவா ஆன்சர் என்ன வரும் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ ஃபார்மேட் இதுதான் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ அப்போ இந்த இதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று மாதம் கொடுத்தா எப்படி போடணும் அதேமாதிரி வட்டி வீதம் நமக்கு வந்து பின்னத்தில் அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்தா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தா எப்படி போடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எது கொடுத்தாலும் நம்ம அதை பின்னமாக மாற்றிக்கணும் மாதங்கும் போது ஒன்பது பை பண்டு போட்டுக்கிட்டோம் இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிக்கிட்டோம் எப்போ போல் ஃபார்முலில் சப்ஷூ பண்ணி நம்ம அடித்து தான் அடித்து போடும்போது மட்டும் ரிலாக்ஸாக போடுங்க ஓகேவா அடிச்சு பார்க்கலாமா சரி ஓகே ஓகே இந்த சம்மு பாருங்கள் ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற அசலுக்கு நாற்பத்தி ரெண்டு நாட்களில் ஆண்டிற்கு பத்து பர்சன்டேஜ் தனிவட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம இதில் அசல் எவ்வளோன்னு எழுதிக்கலாமா ஓகே இங்கே பாருங்கள் ஓகே அசலவு பி ஈக்குவல் டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி ஓகே என்னோடய வேல்யூ என்னோடய வேலையில் நமக்கு நாற்பத்தி இரண்டு நாட்கள் நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லியிருந்தேனே நாட்கள் கொடுத்துருந்தா என்ன சொல்லியிருந்தேன் நான் ஈராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சா அப்போ டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகே அடுத்தது ஆரோடய வேல்யூ நமக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் சரி இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் நம்ம எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் தூட பை ஹண்ட்ரட் அப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்ட்டு என்னோடய வேல்யூ நமக்கு எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இன்ட்டு பத்து டூட பை நூறு ஆரோட வேலி பத்து அப்புறம் இந்த கீழே இருக்கிற நூறு அப்படியே போட்டாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அடித்து போடணும் இதுதான் நமக்கான ஒரு வேலை ஓகேங்களா சரி ஓகே இப்போ அடித்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுங்க ஓகே இது பாருங்க ஃபஸ்ட்டு அஞ்சால் அடித்து போடலாமா ஃபஸ்ட் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டு ஜீரோ மேலே கீழே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சின்னு இருக்குது இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி அப்படிங்கிறது கடைசியாக வந்து செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு ப்ரைம் நம்பரில் வந்து முடியும் நல்லா கேட்டுக்குங்க முந்நூற்றறுபத்தஞ்சுங்கிறது கடைசியாக அடித்து போடும்போது கடைசியாக செவன்ட்டி த்ரீன்னு வந்து நிற்கும் அதால் அடித்து போடுற மாதிரி தான் நம்பர் வரும் நாட்கள் கொடுக்கும்போது ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம முந்நூற்றஞ்சு வந்து ஃபஸ்ட்டு அஞ்சல் அடித்து போடலாமா அப்போ வந்து ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு இது அஞ்சல் அடித்து போடலாமா ரெண்டஞ்சி பத்து ஓரஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு இப்போ எழுபத்தி மூணு இரநூத்தி பத்தொம்பது அப்போ இரநூத்தி பத்தொம்போதில் எத்தனை எழுபத்தி மூணு இருக்குது ஒரே தடவை அடிக்க முடியும் ஏன்னா எழுவத்தி மூணுங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் ப்ரைம் நம்பர்னு என்னது பகா எண் அதாவது தன்னாலையும் அதே என்னாலையும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அடித்து போட முடியும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ எழுபத்தி தன்னாலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் அடிச்சு போட முடியும் சரி ஓகே இப்போ பாருங்கள் ஓர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு இரநூத்தி பத்தொம்போதுல எத்தனை எழுபத்தி மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தி மூணு எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சா பாருங்கள் இந்த மூணுன்றிருக்கு இது கடைசியில் மூணுன்றது அப்போ மூணு மூணு பெருக்கும் போது தான் கடைசியில் ஒன்பதுன்னு வரும் அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணுறேன் அப்போ மூணால் எதைப்பெருக்குன்னா கடைசியில் ஒன்பது வரும்னு பார்த்தா தான் அப்போ மூணு தடவை அடங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மூணு தடவையோ பதிமூணு தடவையோ இருபத்தி மூணு தடவையோ அப்படி தான் வரும் அப்போ பதிமூணு தடவைலாம் போகாது அப்போ ஏன்னா இருக்கிற நம்பர் இரநூத்தி பத்தொம்பது தான் அப்போ மூணு தடவை தான் வரும் அப்போ மூணு அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்போ நமக்கு மூணு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு அவ்வளோதான் மூணு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு அப்போ மூணு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு நமக்கு எவ்வளவு மூணு நாற்பது எவ்வளவு நமக்கு நூற்றி இருபது ப்ளஸ் ஆறு ஏன்னா வரும் நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ நூற்றி இருபத்தாறு இருக்கா எஸ் ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தாறு புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு ஸோ ரொம்ப சிம்பிள் கடைசியாக எழுபத்தி மூணு நாள் அடிச்சு போடுற மாதிரி இருக்கும் அப்படி அடிச்சு போகிறதும் நான் என்ன சொல்லியிருந்தேன் கடைசி வச்சிருக்கக்கூடிய நம்பர் வச்சு க்ளூ கண்டுபிடிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் க்ளியரா சரி ஓகே அடிசம் பார்க்கலாமா ஓகே இந்த சம்மு நீங்களே தான் போட போகிறீங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் ரெட் ஓகே அசல் எவ்வளவு ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது எத்தனை நாட்கள் இரநூத்தி பத்தொம்போது நாட்கள் எத்தனை பெர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தனி வட்டி கேட்குறாங்க ஸோ அசல் மதிப்பு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்னோடய வேல்யூ வந்து நமக்கு இரநூத்தி பத்தொம்போது ஆரோடய வேல்யூ வந்து பத்து பர்சன்டேஜ் இப்போ இந்த இரநூத்தி பத்தொம்போதுங்கிறது இரநூத்தி பத்தொம்பது டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஏன் ஏன்னா நாட்கள் கொடுத்துருக்கனால முந்நூற்றி இதை நம்ம இங்கேயே அடிச்சு போடலாம் அஞ்சு பாரு இங்கேயே அடிச்சு போடுற மாதிரி தான் இருக்குது நம்ம அங்கேயும் போய் அடிச்சு போடலாம் இங்கேயே அடிச்சு போடுற மாதிரி தான் இங்கே அடிச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா அஞ்சு பாருங்க எழுபத்தி மூணால அடிச்சு போடலாமா சரி ஓகே அங்கேயே போய் போட்டுக்கலாம் விட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா முன்னே போனசம் பார்த்தா அதே தான் எழுவத்தி மூணா அடிச்சு போட்டால் நமக்கு இது எத்தனை வரும் அஞ்சு தடவை வரும் ஓகேவா இது மூணு தடவை வரும் அப்போ மூணு பை அஞ்சுன்னு எழுதிக்கலாம் எழுபத்தி மூணால் அடித்து போட்டுங்க பாருங்க மூணு தடவை வரும் இது அஞ்சு தடவை வரும் ஏன்னா கடைசி எழுபத்தி மூணால் அடித்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இன்ட்டு என்னோடய வலி நமக்கு என்னது மூணு பை அஞ்சு இன்ட்டு ஆறோட வலி நமக்கு என்னது பத்து டூட பை ஹண்ட்ரட் இந்த மூணு பை அஞ்சுக்கு பதிலாக நீங்கள் இரநூத்தி பத்தொம்போது பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு இங்கே போட்டாலுமே அதை தான் அடித்து போட போகிறீங்க வேறு ஆப்ஷன் இல்லை அதை சொல்கிறது பொறுத்தீங்களா சரி ஓகே இப்போ அஞ்சு அடித்து போடலாமா ஓரஞ்ச் அஞ்சு சரி ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஓரஞ்சு அஞ்சு இவருக்கு ஓரஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு அப்போ நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு நமக்கு எவ்வளோ வரும் பாருங்கள் நூற்றி சரி நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு மூஞ்சி பதினஞ்சு மீதி ஒன்று மூணு ஒம்போது ஒம்பது ஒன்று பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று மூணு 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 நாலு அப்போ நானூற்றி அஞ்சு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நானூற்றி அஞ்சு க்ளியரா ஸோ நமக்கு இங்கேயே அடித்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேயே அடித்து போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம எடு இந்த இந்த விவரம் இரநூத்தி பத்தொம்போது பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி போட்டு நான் இங்கே அடித்து போடலாம் இல்லை எனக்கு இதால் அடி அடிப்படலை அடித்து போட முடியல அப்படின்னா இந்த நம்பரால் அடித்து போடுற மாதிரி இருக்கும் அதாவது அசல் வச்சு அடிச்சு போடுற மாதிரி இருக்கும் போன சமையல் அசல் வச்சு தான் அடித்து போட்டோம் நான் சொல்கிறது புரியுங்களா போன சமயம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம நாற்பத்திரெண்டு நாட்கள் இருந்துச்சு அப்போ நாற்பத்தி ரெண்டு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது நம்ம அடித்து போட முடியல அதனால் நம்ம டைரெக்டாக இங்கே கொண்டு வந்துட்டு இந்த முந்நூற்றஞ்சி ஏதாவது அடிச்சு போட்டோம் இங்கே அசல் கொடுத்துருப்பாங்களா அசலால் தான் அடித்து போடுற மாதிரி இருந்துச்சு எழுபத்தி மூணால் இந்த இருக்கக்கூடிய நம்பரில் அடித்து போட முடியல அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே கொண்டு வந்து தான் அடித்து போட்டாகணும் ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளேயே அடித்து போடுற மாதிரி இருக்கும் எழுபத்தி மூணால் அப்போ ஏதோ ஒரு நம்பர் ஒன்று அசல் அடித்து போடுற மாதிரியோ இல்லை என்னோட வேல்யூவிலே நம்ம அடித்து போடுற மாதிரியோ வரும் எழுபத்தி மூணால ஓகேங்களா சரி ஓகே அடிச்சம் பார்க்கலாமா ஓகே இது பாருங்கள் பைசா வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சம்மு வந்து பைசா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா நீங்கள் பைசா கொடுத்தா என்னென்னாங்க பாருங்கள் இப்போ ரூபாய் பத்து நான்கு மாதங்கள் அதே மாதிரி மாதம் ரூபாய்க்கு மூன்று பைசா தனிவட்டி வீதம் என்னும் இல்லைங்க இப்போ வந்து அசல் மதிப்பு கொடுத்துட்டாங்க எவ்வளவு பத்து ரூபா என்னோடய மதிப்பு கொடுத்துட்டாங்க எத்தனை நாலு மாதம்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஃபோர் மந்த் எவ்வளவு நாலு மாதம் சரி ஓகே மூணு பைசா வட்டி வீதம்னு சொல்கிறாங்க எதுக்கு மாதம் ரூபாய் மூணு பைசா தனி வட்டி வீதப்படி அதாவது நமக்கு வந்து வட்டி வீதம் வந்து பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க இங்கே வந்து பைசா மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு பைசா தனி வட்டி வீதப்படி இங்கே பாருங்கள் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஃபோர் ஃபார் ஃபோர் மந்த் அட் த ரேட் ஆஃப் த்ரீ பைசா பர் ருபி பர் மந்த் அது எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா தனி வட்டி வத தனி வட்டி வீதப்படி அதாவது வட்டி வீதப்படி நமக்கு தனி வட்டி என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த சம்மன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இந்த மூணு பைசான் இருக்குல்ல அதை வந்து நம்ம மூணுன்னு அப்படி எடுத்துக்க வேண்டியதான் அதே மாதிரி ஏன் மூணு பைசா மூணுன்னா இங்கே பாருங்கள் எண்ணுக்கும் மாதம்னு கொடுத்துருப்பாங்க ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா மூணு பைசா தனி வட்டி வீதப்படி அது எவ்வளவு மாதம் ஸோ இதுவும் மாதம் தான் கொடுத்துருப்பாங்க தனிவட்டி வீதமும் மாதம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி என்னோடய வேல்யூ மாதத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ மாதம் மாதம் போது நம்ம இது எதுவுமே வந்து இயராக கன்வெர்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது ரெண்டுமே மந்தாக தான் கொடுத்துருக்காங்க நமக்கு இதுவே வந்து வேறு எதாவது சம்மு வந்து பார்க்கும்போது ஆண்டு வட்டிக்கு தான் நமக்கு வந்து ஃபார்ம்லா ஆண்டு வட்டி வருஷமாக கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம இன்கேஸ் மாதமாக இருந்தால் நம்ம வந்து இப்போ ஆறு பர்சன்டேஜ் ஆண்டுக்கு ஆறு வட்டி வீதப்படி அப்படின்னா அப்போ அது வந்து இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் மாதத்துக்கு கொடுக்கல அதனால் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இயர் வந்து நமக்கு வந்து மூணு மாதம் கொடுத்தா மூணு பை பன்னெண்டுன்னு மாற்றிக்கிறோம் ஏன்னா வட்டி வீதம் நமக்கு வந்து இயராக கொடுத்துருக்கனால ஆனால் இங்கே வட்டி வீதம் நமக்கு வந்து மாதமாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் என்னோடய வேல்யூ மாதமாக கொடுத்தா நமக்கு பிரச்சனை இல்லை மாற்ற தேவை இல்லை நமக்கு டைரெக்டாக அப்படியே போட வேண்டியதான் இதில் என்ன ஒரு குழுனா இந்த பைசா இருக்குது பார்த்தீங்களா இப்போ மூணு பைசா அப்படின்னா நம்ம மூணுன்னு டைரெக்டாகவே எடுத்துக்க வேண்டியதான் அது சதவிகிதமாக கொடுக்கலையா சார் அதே தான் உங்களுக்கு ஃபார்மேட் வரும் எப்படி வரும்னா இப்போ மூணு பை ஹண்ட்ரட் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா ஓகேங்களா அப்போ நூறு அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேவா ஸோ இது நீங்கள் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறனாலதான் ஸ்டார்ட்டாக நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் பி வேல்யூ ஈக்குவல் டு டென்னு என்னோடய வேல்யூ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாலு மாதம் ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா மூணு பைசாவா மூணு இதுவும் மாதம்தான் இதுவும் மாதம்தான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம சப்ஷிப் பண்ணலாம் அப்போ பத்து இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு டோட பை ஹண்ட்ரட் அடிச்சு போடுங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் அப்போ என்ன வரும் நமக்கு ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து அப்போ ரெண்டு மூணு ஆறு அப்போ ஆறு பை அஞ்சு ஆறு பை போது எப்படி வரும் நமக்கு ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு அப்போ மீதி ஒன்று இருக்குது அப்போ அது ஜீரோவாக போட்டோம்னா நமக்கு என்ன வரும் பத்துன்னு வந்துடும் அப்போ ரெண்டு அஞ்சு அப்போ ஒன் பாயிண்ட் டூ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஒன்று புள்ளி இருபது புரிஞ்சுங்களேன் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு சோர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும் அந்த பைசான்னு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க டைரெக்டாகவே எடுத்துக்கோங்க மாதம் மாதம் கொடுக்கும்போது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல எப்பும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அந்தந்த நம்பர் அப்படியே வச்சு போட வேண்டியதான் பத்து ரூபா என்னோடய வேல்யூ நாலு ஆரோடய வேல்யூ மூணு அவ்வளோதான் எப்பவும் போல் போட வேண்டியதான் ஆன்சர் வந்து என்னது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூன்னு வரும் ஒன் பாயிண்ட் டூனாலும் ஒன் பாயிண்ட் டூ ஜூனாலும் ஒன்று தான் ஓகேவா க்ளியரா சரி ஓகே அடுத்தம் பாருங்கள் பதினாறாவது ஸோ இது ரொம்ப ஈஸிங்க இது 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 வந்து ஒன்றும் கிடையாதுங்க பாருங்கள் எப்பும் போல் போடுறது தாங்க இப்போ பியோட வேல்யூ நமக்கு வந்து ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் ஒய் என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபோர் எக்ஸ் ஒய் எப்போ போல் ஃபார்ம்லாம் சப்ஷூ பண்ணுங்க ஓகேங்களா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பி வேல்யூ எவ்வளவு நமக்கு ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஓகே இன்ட்டு என்னோடய வேல்யூ நமக்கு எவ்வளவு ஃபோர் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஆரோடய வேல்யூ செவன் ஒய் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நம்பர்லாம் இருக்கிறதுல அடித்து போட்டுக்கிறேன் ஓகேவா ஓரஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு ஓர் நாள் நாலு ஐந்நாள் இருபது ஓகேங்களா அவ்வளோதானே வேறு என்ன முடிஞ்சு போச்சு அப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது வெறும் ஏழு மட்டும் இருக்குது கீழே என்ன நம்பருக்கு அஞ்சுன்றது அப்போ ஏழு பை அஞ்சுங்கிறது நம்பர் வந்துருச்சு நம்பர் ஏழு பை அஞ்சுங்கிறது தெரிஞ்சிருச்சு கரெக்டுங்களா அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய்ங்கிறது நம்ம போட்டுக்கலாம் எக்ஸ் ஒயில் நம்ம பெருக்கி போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ஏழு பை அஞ்சுங்கிறதே நமக்கு ஆப்ஷன் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் ஏழு பை அஞ்சு இங்கே ஒன்று இருக்குது வேற எங்கேயா இருக்கா வேறு எங்கேயுமே இல்லை அப்போ ஆப்ஷன் செய்ய தான் கரெக்ட்டுங்கிறது டைரக்டாகவே போட்டு போயிடலாம் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து போடணுன்னு அவசியமே கிடையாது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏழு பை அஞ்சு தான் வந்து ஒரே ஒரு இதில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் நாலு பை அஞ்சு இங்கே ஏழு பை நாலு நாலு பை ஏழுன்னு இருக்குது அப்போ இந்த எக்ஸ் ஓயெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து கணிச்சிடலாம் இருந்தாலும் மற்றது எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்ல செஞ்சு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஓகே நான் கலர் மாற்றி சொல்கிறேன் ஓகே பிளாக் ஓகே இங்கே பாருங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது வேற எங்கே இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் என்டி எக்ஸு என்ன வரும் எக்ஸ் க்யூப்னு வருமா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு அடிமானம் ஒன்றாக இருந்தால் இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது அப்போ அடுக்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் எப்போ பெருக்களாக இருக்கும்போது அதை ஒரு இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டி கொள்ளலாம் எப்போது பெருக்களாக இருக்கும்போது அப்போ இந்த அடிமானம் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது அப்போ அடுக்கு கூட்டிக்கலாமா இந்த அடுக்கில் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது பவரில் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அப்போ எக்ஸ் பவர் த்ரீன்னு வரும் ஓகேங்களா அப்போ செவன் பை ஃபைவ் எக்ஸுக்கு என்ன வரும் எக்ஸ் க்யூப்னு வரும் அடுத்து ஒய்க்கு பாருங்கள் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கே ஒரு ஒய் இருக்குது அப்போ இதுவும் அதே மாதிரி தான் பெருக்கும் போது இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் அப்போ இங்கே ரெண்டு இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று மொத்தம் நாலாயிடுச்சா அப்போ ஒய் பவர் ஃபோர் அப்போ ஆன்சர் ஒய் பவர் ஃபோர் அப்போ செவன் பை ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர் அதுதான் ஸோ இதுலேயே ஆன்சர் கணிச்சிடலாம் இருந்தாலும் இந்த ரெண்டு மூணு நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா ஓகே அடைசம் போகலாமா சரி ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் புரிஞ்சுங்களா தான் வந்து என்னடா எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா அதே சம்மு தான் இது அதே மாடல் தான் இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா செஞ்சு பாருங்கள் ஓகே கலர் மாற்றிக்கலாம் ஸோ ரூபாய் ஃபைவ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு நாலு ஏபி ஆண்டுக்கு செவன் பி பர்சன்டேஜ் வீதம் தனி வெட்டி காணுங்க சேம் அதே தான் அசல் எவ்வளோ நமக்கு ஃபை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஓகே அடுத்தது என்னோடய வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஏபி ஓகே ஆரோடய வேல்யூ நமக்கு என்னது செவன் பி இப்போ எப்போ சப்ஜூப் பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பி வேல்யூ நமக்கு எவ்வளவு ஃபை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்னோடய வேல்யூ வந்து ஃபோர் ஏபி ஆரோடய வேல்யூ ஏழு டிவைடட் பை ஹண்ட்ரட் அடித்து போடுங்க ஓரஞ்சு இது எத்தனை அஞ்சு இருபதி நூறு ஒரு நாள் நாலு ஐந்நாள் இருபது ஏழு பை அஞ்சு ஓ அதே தானா ஓகே அதே சம்மு தான்ப்பா அங்கே எக்ஸ் ஒயின்னு கொடுத்துருக்கு இது ஸ்கூல் புக்ஸ் அம்மன் ஆக்சுவலி அது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது ரெண்டுமே சேம் தான் ஏபி இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தது எக்ஸ் ஒயின்னு இருக்குது சரி ரெண்டுமே என்னடா ஒரே மாதிரி வருதுன்னு பார்த்தேன் ஓகே ரெண்டும் சேம் சம்மு தான் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா செவன் செவன் பை ஃபைவ் ஏ க்யூப் பி க்யூப் ஸோ அதனால் தான் ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க இங்கே வரேங்க நம்ம போன தடவை பார்த்தோம்ல செவன் பை ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர்னு பார்த்தோமா அதை தான் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செவன் ஏன்னா செவன் பை ஃபைவ் ஏ க்யூப் பி பவர் ஃபோர் இந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ஏபின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோ வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஓகேங்களா சரி ஓகே அடுத்த சம்மு சம் நம்பர் பதினெட்டு ஓகேங்களா கூட்டு வட்டி இந்த மூ கடைசி ஒரு மூணு சம் வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டியில் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சம்மில் காலாண்டு கேட்டிருக்காங்க கூட்டு வட்டியில் காலாண்டு முறை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ காலாண்டு அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து கூட்டு வட்டியில் வந்து பார்த்தோன்னா அரையாண்டாக இருக்கட்டும் காலாண்டாக இருக்கட்டும் இல்லை கூட்டு வட்டியாக இருக்கட்டும் அது ஆண்டு வட்டியாக இருக்கட்டும் மூணுக்குமே வந்து நமக்கு வந்து ஒரே மெத்தட் தான் இப்போ ஆண்டு வட்டிங்கும் போது நம்ம போன டே ஒன்னில் ப்ராக்டிஸ் சம்ஸ்லேயே வந்து நம்ம இப்படி ஷார்ட்டாக போடலாங்கிறது நான் சொல்லிக் கொடுத்தேன் அதே மெத்தடு தான் ஆண்டு வட்டி கண்டுபிடிக்கிற அதே மெத்தட் தான் காலாண்டு முறைக்கும் சரி அரையாண்டுக்கு முறைக்கும் சரி என்ன ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது காலாண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜை மாற்றிக்கணும் இயர்ஸை மாற்றிக்கணும் அரையாண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் வட்டி விதத்தையும் காலத்தையும் மாற்றிக்கணும் அவ்வளோதான் அப்புறம் சேம் மெத்தட் தான் சரி ஓகே இங்கே பாருங்க இப்போ நம்ம சம்மு வந்து என்னது இப்போ பி வேலையை எழுதிக்கலாமா பி வேலி எவ்வளோ நமக்கு பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஓகே இப்போ என்னோடய வேலை எவ்வளவு என்னோடய வேலையை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறத சொல்கிறோம் பாருங்க என்னோட வேலையை நமக்கு என்னது ஆறு மாதம் சரி ஓகே ஆறு மாதம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஆண்டு வட்டியா கிடையாது ஆண்டு வட்டி கிடையாது காலாண்டு வட்டி அப்போ காலாண்டு வட்டி அப்படிங்கும்போது என்னோடய வேல்யூ எத்தனை தடவை நீ வட்டி வாங்க போகிறோங்கிறதான் அர்த்தம் இது வந்து நம்ம இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆறு ரூபாய் பாண்டுலாம் போட்டக்கூடாது ஏன்னா இது வந்து ஆண்டு வட்டி கிடையாது காலாண்டு வட்டி காலாண்டு வட்டி அர்த்தம் அர்த்தம் ஒரு வருஷத்தில் பா காவாசி தான் நாளில் ஒரு பங்கு தான் ஓகேவா சரி இப்போ நாளில் ஒரு பங்குதுன்னு என்ன அர்த்தம் மூணு மாதம் தானே என்னப்பா மூணு மாதம் தானேப்பா அரையாண்டுனா ஆறு மாதம் முக்காண்டுனா ஒன்பது மாதம் முழு வருஷம் அப்படிங்கும்போது நமக்கு பன்னெண்டு மாதம்னு வரும் ஓகேவா அப்போ காலாண்டு நமக்கு மூணு மாதம்ங்கிறது தெரிஞ்சுதுங்களா காலாண்டு காலாண்டு பறித்து வைப்பாங்க பார்த்தீங்களா மூணு தான் வைப்பாங்க ஓகே அப்போ காலாண்டுங்கிறது மூணு மாதம் அப்போ ஒவ்வொரு காலாண்டுக்கும் வட்டி வாங்குறாங்க அப்போ மொத்தம் எத்தனை இடம் வாங்குவாங்க ஆறு மாதத்தில் எத்தனை காலாண்டு வரும் ரெண்டு காலாண்டு வரும் அப்போ என்னோட வேலையை நமக்கு ரெண்டு நோட் பண்ணிக்கலாம் இதே சம் அரையாண்டுக்கு ஒரு முறை இப்போ காலாண்டுக்கு ஒரு முறைங்கன்னு இல்லாமல் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்ட்டு சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அரையாண்டுங்கும் போது என்னது ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் அப்போ இங்கே எத்தனை ஆறு மாதம் இருக்கு பாருங்கள் ஒரே ஒரு ஆறு மாதம் தான் அப்போ என்னோடய வேலி நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கணும் இன்கேஸ் இங்கே ஆறு மாதத்துக்கு பதில் பன்னெண்டு மாதம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது மூணு காலாண்டு இருக்குது எத்தனை அரையாண்டுருக்கு ரெண்டு அரையாண்டு இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ என்னோடய வேலி இது தான் எடுத்துக்கணும் நம்ம இது வந்து எத்தனை காலாண்டுருக்கு மூணு காலாண்டு அப்போ என்னை கொல்ட்டு மூணுன்னு எடுத்துக்கணும் எத்தனை அரையாண்டு இருக்குது ரெண்டு அரையான்னு இருக்குது அப்போ என்னுக்குள் ரெண்டுன்னு எடுத்துக்கணும் ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட வேலையை நம்ம மாற்றிக்கணும் க்ளியரா சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் செம்மை எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன்னா எப்போ முன்னே ஆசோசியல் ஒரே மெத்தட் தான் சரி ஓகே இப்போ வந்து என்னோடய வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டேன் எத்தனை பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஓகே என்னோடய வேலையை நமக்கு என்னது என்ன கேட்குறாங்க காலாண்டுக்கு ஓகே இப்போ ஆறு மாதம் கொடுத்துருக்கோம் ஆறு மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குன்னு பாருங்கள் எத்தனை காலாண்டு இருக்குது ஆறு மாதத்தில் ரெண்டு காலாண்டு அப்போ என்னோடய வேலையூ ரெண்டு இன்கேஸ் இங்கே வந்து ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்கண்ணா ரெண்டு வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்கும் ஒரு வருஷத்தில் நாலு காலாண்டு இருக்கும் ரெண்டு வருஷத்தில் எட்டு காலாண்டு இருக்கும் அப்போ என்னோடய வேலையை எட்டுன்னு எடுத்துக்கணும் இன்கேஸ் இங்கே டூ இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கண்ணா புரிதுங்களா ஓகே இப்போ என்னோடய வேலையை நான் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே ஆறோட வேலையை நான் என்ன எடுத்துக்கணுன்னா காலாண்டுனா என்ன அர்த்தம்ப்பா நாளில் ஒரு பகுதி தானே நாளில் ஒரு பகுதி தான் இப்போ பதினாறு பர்சன்டேஜுங்கிறது ஆண்டு வட்டி வீதத்திலும் கொடுத்துருக்காங்க ஆஹா ஆண்டு வட்டி வீதத்தில் எனக்கு வேணாம்ப்பா காலாண்டு வட்டி வீதத்தை தான் வேணும் அப்போ என்ன பண்ணோம் பதினாறை நாளால் டிவைட் பண்ணிக்கணும் ஏன்னா காலாண்டு இல்லை ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டு வரும் நாலு காலாண்டு வருமா அப்போ நாலாவில் டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ண என்ன வரும் நாலுன்னு வருமா அப்போ நாலு பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கணும் ஆறோட வேலையும் நாலு பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கணும் ஏன்னா இது ஆண்டு வட்டி வீதம்னு கொடுத்துட்டாங்க ஆண்டு வட்டி வீதத்தை காலாண்டு வட்டி வீதமாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ நாளாக டிவைட் பண்ணால் காலாண்டு வட்டி வீதமாக மாறும் அரையாண்டு வட்டி வீதத்துக்கு மாற்றுறதுக்கு ரெண்டாவது டிவைட் பண்ணால் அரையாண்டு வட்டி வீதமாக மாறிவிடும் அவ்வளோதான் இப்போ பதினாறு பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு அரையாண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பதினாறு ரெண்டாவது டிவைட் பண்ணால் எட்டு எட்டு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கணும் க்ளியரா சரி ஓகே இவ்வளோ தான்ப்பா இதை கண்டுபிடிச்சாச்சா எப்போம்போல நீ கூட்டு வண்டி கண்டுபிடிக்கிறதா நீ காலாண்டு அரையாண்டு இது எல்லாத்தையும் மறந்துடுங்க எப்போ போல கூட்டு வண்டி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம் நம்ப பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த நாலு பர்சன்டேஜில் என்ன பண்ணுவோம் நம்ப நாலு பை நூறுன்னு எழுதுவோமா இதை அடித்து போட்டால் ஒன்று பை இருபத்தஞ்சுன்னு எழுதுமா இதை என்ன பண்ணுவோம் நம்ம இருபத்தஞ்சி அப்படி வச்சுப்போம் மேலே இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஆறு அப்போ இருபத்தாறு பை இருபத்தஞ்சி அவ்வளோதான் போல் கூட்டு வட்டிக்கு நம்ம எப்படி போடுவோம் அதே சேமத்தில் தான் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆண்டு வட்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டோம் இந்த என்னோட வேல்யூமும் ஆரோட வேல்யூ நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ எப்போ போல் தான் பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தாறு பை இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தாறு பை இருபத்தஞ்சி இது எப்படி போட்டோம்னு தெரியுதுங்களா இந்த நாலு பர்சன்டேஜ் எப்போ போல் நம்ம போன டே வைஸில் நான் கொடுத்ததில் ட்ரிக்கு சொல்லியிருந்தேன்னா நான் டாபிக் வைஸ் நடத்தும் போது கூட்டு கூட்டுவடிக்கு இந்த இந்த ட்ரிக் தான் சொல்லியிருப்பேன் நாலு பர்சன்டேஜ்னால் நாலு பை நூறு இது அடிச்சு போட்டால் ஒன்று பை இருபத்தஞ்சி கடைசி இந்த இதை மாற்றிக்கிங்கன்னு நான் சொன்னேன் இருபத்தஞ்சி அப்படியே கீழே வந்துடும் மேலே வந்து இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று இருபத்தாறு இருந்த பை இருபத்தஞ்சி எடுத்துக்கணுன்ட்டு இது எத்தனை டைம் போகணும் நம்ம என்னோடய வேலையை எத்தனை நமக்கு ரெண்டு டைம் அப்போ டூ டைம்ஸ் இருபத்தாறு பை இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தாறுபது இருபத்தஞ்சி அவ்வளோதான் இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு சாரி இதெல்லாம் நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் நீங்கள் ஃபுல்லாக அடித்து போட முடியாப்பா நீங்கள் பொறுமையாக அடித்து போடுங்க ஓகே நான் ஸ்டெப் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேன் ஓகேவா இந்த அடித்து போகிறதுங்கிறது நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் அப்போ கூட்டு ஒட்டினா கடைசியில் என்ன பண்ணணும் நம்ம அசலோடு கழிக்கணுமா இங்கே அசல் எவ்வளவு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி அப்போ பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வரும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சின்னு வரும் ஸோ இப்போ இதை அடித்து போட்டு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் வருதான்னு பாருங்கள் வந்துருச்சுன்னா இந்த அசலை வச்சு கழிங்க உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சுன்னு ஒரு அவளை தான் முடிஞ்சு போச்சு ஸோ இதில் ட்ரிக்கு இதை நீங்கள் என்னோடய வேல்யூம் ஆரோட வேல்யூம் சேஞ்ச் பண்ணணும் காலாண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அவளை தான் இதை ஒன்று மட்டும் வச்சுட்டு நீங்கள் எப்போ போல கூட்டு வட்டிக்கு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க வேண்டியதான் கிளியரா புரிஞ்சுங்களா அடுத்தம் பார்க்கலாமா சரி ஓகே அடுத்தம் பாருங்கள் இந்த சம்மும் சேம் அதே மெத்தட் தாங்க அப்படியே போட போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது அதே காலாண்டு வட்டி தான் மூணு சம்மே உங்களுக்கு நான் காலாண்டு தான் கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் முப்பத்தோராயிரத்தி இரநூத்தம்பது பதினாறு பர்சன்டேஜ் ஒன்பது மாத காலாண்டினுடைய கூட்டுவட்டி என்ன ஸோ இப்போ என்னென்னா இப்போ பி வேல்யூ நமக்கு எப்பயும் போல எடுத்து எழுதிப்போம் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகே ஆரோடய வேல்யூ ஆரோட வேல்யூ நான் என்ன சொல்லியிருந்தேன் ஏன்னா காலாண்டு தானே கேட்டிருக்காங்க அப்போ ஆரோட வேல்யூ பதினாறு பர்சன்டேஜ் அப்போ நாளால் டிவைட் பண்ணால் நாலு பர்சன்டேஜுன்னு தான் எடுத்துக்கணும் கரெக்டுங்களா போன சம் மாதிரி தான் போன சம்லேயும் பதினாறு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்களா அப்போ ஆரோடய வேல்யூ நாலு பர்சன்டேஜ் என்னோடய வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள் ஒன்பது மாதம் கொடுத்துருக்காங்க அப்போ காலாண்டு அப்போ காலாண்டுனால் ஒன்பது மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது எத்தனை மூணு மாதம் இருக்குதுன்னு பாருங்கள் மூணு மூணு மாதம் இருக்குமா அப்போ என்னோடய வேல்யூ மூணு என்னோடய வேல்யூ மூணு அப்போ எப்படி மூணு சப்ஷூ பண்ணுங்கள் முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இந்த நாலு பர்சன்டேஜுங்கிறது என்னது போன தடவை போட்டால் அதே தான் நாலு பர்சன்டேஜ்ங்கிறது நாலு பை நூறு அடித்து போட்டால் ஒன்று பை இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சி மேலே இருபத்தி ஆறு அப்போ இதை எத்தனை டைம் போகணும் நம்ம மூணு டைம் போடணும் இருபத்தாறு பை இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தாறு பை இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தாறு பை இருபத்தஞ்சி ஏன் மூணு டைம் போகிறோம் ஏன்னா என்னோடய வேல்யூ மூணு போன தடவை என்னோடய வேல்யூ ரெண்டு அதனால் ரெண்டு டைம் போட்டோம் ஏன்னா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே எத்தனை காலான்னு இருந்துச்சு ரெண்டு காலான்னு இருந்துச்சு அதனால் என்னோட வேல்யூ ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம் ரெண்டு டைம் இருபத்தாறுபாய் இருபத்தஞ்சி போட்டோம் இங்கே மூணு டைம் இருக்கனால இருபத்தாறுபாய் இருபத்தஞ்சிட்டு இருபத்தாறுபாய் இருபத்தஞ்சி இருபத்தாறுபாய் இருபத்தஞ்சு இது ஃபுல்லாக நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் ஆன்சர் சொல்லிடுறேன் மூவாயிரத்தி சாரி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் அடித்து போடுங்க இது ஃபுல்லாக அஞ்சாலேயே அடித்து போடுங்க ஓகேவா முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் இதிலிருந்து நீங்கள் அசலை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் பி வரும் இதிலிருந்து அசல் எவ்வளவு முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது கழிச்சிங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு வரும் சரி இதை நான் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இதை வந்து அடித்து போட்டு காக்குலை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஸ்டெப்பு எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம் அடித்து போகிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் பொறுமையாக ரெண்டு ஆள் அஞ்சு ஆள் மூணு ஆள் ஏழு ஆள் அடித்து போடுங்க க்ளியரா புரிஞ்சுங்களா சரி ஓகே அடுசம் பாருங்கள் சம் நம்பர் டுவெண்ட்டி சேம் இதே தான் காலாண்டு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் பத்தாயிரத்துக்கு நாலு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த சம்மு வந்து நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க இந்த சம்மு வந்து நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ணவே முடியவே முடியாதுங்க ரொம்ப சிரமம் நானே சொல்கிறேன் அந்த மாதிரி தான் சம்மு கேட்டிருக்காங்க ஏன்னா காலாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம்லாம் கொடுத்து கேட்கவே கூடாது கேட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ண முடியும் பத்து வருஷத்துக்கு காலாண்டுக்கு எப்படிங்க போட முடியும் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அது சம்மு இப்படி கேட்கவே கூடாது ஆனால் கேட்டிருக்காங்க ஓகே இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகே அப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் ரூபாய் ஆயிரம் அப்போ பி வேல்யூ ஈக்குவல் டு தௌசண்ட் ஓகே ஆறோட வேல்யூ நமக்கு எவ்வளவு ஃபோர் பர்சன்டேஜ் இப்போ ஃபோர் பர்சன்டேஜுங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கணும் ஒன் பர்சன்டேஜ்னு எழுதிக்கணும் ஏன் நாளாக டிவைட் பண்ணணும் ஏன்னா இது வந்து காலாண்டு அப்போ இது நாளாக டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஒன்றுன்னு வரும் அப்போ ஒன் பர்சன்டேஜ் ஆர்இக்குவல் டு ஒன் பர்சன்டேஜ் என்னோடய வேல்யூ பாருங்கள் பத்து வருஷங்க டென் இயர்ஸு அப்போ அது டென் இயர்ஸில் எத்தனை காலாண்டு இருக்கும் ஒரு இயருக்கு எத்தனை காலாண்டு இருக்கும் நாலு காலாண்டு இருக்கும் அப்போ பத்து வருஷத்துக்கு நாற்பது காலாண்டு இருக்கும் அப்போ என்னோடய வேல்யூ நாற்பது சரி ஓகே இப்போ பாருங்கள் ஒன் பர்சன்டேஜுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் ஒன் பை ஹண்ட்ரட்னு எழுதலாமா இது இது அடிச்சு போட முடியாது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஹண்ட்ரடு கீழே வச்சுங்க மேலே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வரும் ஏன்னா ஹண்ட்ரடு ப்ளஸ் ஒன்று ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா எப்பேன் போல் ஒன் பர்சன்டேஜ் இருக்குல்ல இதை ஸோ நூற்றி ஒன்று பை நூறு அப்போ பாருங்க தௌசண்ட் இன்ட்டு நூற்றி ஒன்று பை நூறு இன்ட்டு நூற்றி ஒன்று பை நூறு இதை எத்தனை டைம் போடணும் தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பது டைம் போடணுங்க நாற்பது டைம் போட்டு எப்படிங்க அடித்து போட முடியும் எப்படிங்க பெருக்கி போட முடியும் நீங்கள் சொல்லுங்க பாக்கலாம் நாற்பது தடவை போடணும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கிடையாது நாற்பது தடவை போடணும் அப்போ இந்த இன்கேஸ் நூற்றி ஒன்று பை நூறு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்னு எழுதலாம் அப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று நாற்பது தடவை போடணுங்க நாற்பது தடவை பெருக்கி கடைசியாக தௌசண்ட்னால என்ன பண்ணணும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போ இது வந்து நம்ம போட முடியாது டேரக்ட் மெத்தட் எப்படி போட்டாலுமே இதை வந்து கடைசி இப்படி தான் வரும் நாற்பது தடவை பெருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தடவ பெருக்கி உட்காந்து போட முடியாது ஸோ அப்போ அதுக்கு ஆன்ஸ் வந்து நானூற்றி எண்பத்தாறு நானூற்றி எண்பத்தாருங்கிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணி இங்கே வேறு வழி கிடையாது நாற்பது இடம் பெருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துவிட்டாலே நானூற்றி எண்பத்தாறுன்னு போட்டுருங்க உட்காந்தா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது வேறு எந்த மெத்தட்லையுமே இதை சால்வ் பண்ண முடியாது நானும் நிறைய மெத்தட் பார்த்த எல்லாருமே கடைசி என்ன பண்ணுறாங்க தோராயமாக அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க நானூற்றி எண்பத்தாறுமே நமக்கு டேரெக்டாகலாம் வராது அப்ராக்சிமேட்டாக வரும் அது நானூற்றி எண்பத்தாறுன்னு எடுத்துக்கணும் அவ்வளோதான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஸோ ஆன்சர் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் க்ளியராக உங்களுக்கு ஸோ இந்த சம்மு வேறு இன்னுமே பண்ண முடியாது இது நிறைய பேர் டவுட் கேட்டிருங்க எல்லாத்துக்குமே நான் வந்து என் பேச்சுலேயும் நிறைய பேத்துக்கு நான் இது விளக்கம் கொடுத்துருப்பேன் நானூற்றி எண்பத்தாறு தான் வேறு வழி இல்லை மனப்படமாட்டேங்க அடலாம் பிரிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ அத்தி பூத்தார் போல் இது ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்மு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போயணும் நம்ம ஓகேங்களா ஸோ அவ்வளோதான்ப்பா இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த டே டூக்கு உண்டானது முடிஞ்சு அடுத்து டே த்ரீக்கு உண்டான சம்ஸோட வீடியோ அடுத்தது வரும் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ப்ளேலிஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பக்கடம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ